வணக்கம் நேர்களே, நம்ம வாஸ்து பற்றி நிறையா சப்ஜெக்ட் அடிக்கடி சொல்கிறோம். இதுவும் வாஸ்து சம்மந்தமான, ஆனால் இதில் உள்ள ஈஸியாக செய்யக்கூடிய விஷயம். இப்போ போய் ஒரு வீட்டில் வாஸ்து பார்க்க போயிட்டு இந்த கதவை அங்கே வைங்க, மாடிப்படி இடித்து எடுத்துருங்க, இந்த ரூம் வாசலத்துக்கு அங்கே வைங்கன்னு சொல்கிறதெல்லாம் பெரிய வேலைகள். நான் சொல்கிறது என்னன்னு சிறிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயின் டோர் இருக்கு இல்லையா, அது வந்து சத்தம் போடக்கூடாதுங்க. கீச்சுன்னு கேட்டு வந்து சத்தம் போடக்கூடாது. இந்த சத்தம் போடுறது எல்லாமே வந்து உங்களுக்கு பண வரவை வந்து தடுக்கும். அடுத்தது வீட்டில் வந்து தண்ணி வந்து ஒழுகக்கூடாது. சொட்டு சொட்டு சொட்டுன்னு ஒழுகிட்டு இருந்ததுன்னா பண செலவு அந்த வீட்டில் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். தண்ணீர் செலவை கண்டிப்பாக குறைக்க வேண்டும். இதை கடந்த 20 ஆண்டு காலமாக நம்ம பல நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோம் பார்த்தீங்கன்னா, அதை பயன்படுத்தி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாத சத்தம் போடக்கூடிய ஃபேனு, ஓவராக ஓசை எழுப்பக்கூடிய மோட்டரத்தெல்லாம் பயன்படுத்தாதீங்க. அதெல்லாம் மாற்றுக்கேன். அந்த ஓசையில் வந்து சில நெகட்டிவ் ஓங்காரங்கள் இருக்கும். அந்த நெகட்டிவான ஓங்காரங்கள் என்ன பண்ணுன்னா, நீங்கள் எவ்வளோ தான் சுவாமி வழிபாடு செஞ்சால் கூட அதை வந்து தடுத்துட்டு அதை கெடுத்து விடக்கூடிய சக்தி இந்த சத்தங்களுக்கு இருக்கோங்க. ஆனால் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதேமாதிரி டிவியை வந்து ரொம்ப சத்தமாக வச்சு பார்க்காதீங்க. எவ்வளோ வந்து காதுக்கு கேட்கக்கூடிய அளவுக்கு மட்டும் வைங்க. நீங்கள் சத்தமாக வைக்க வைக்க உங்கள் வீட்டில் அதோட அந்த அதிர்வலைகள் என்ன பண்ணணும்னா, நல்ல சக்திகளெல்லாம் வெளியில் அனுப்பிவிட்டு தீய சக்திகளை வீட்டுக்குள்ளே தங்க வச்சுருங்க. அதனால் அதை பயன்படுத்தி பாருங்கள். அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். விதியை மதியினால் வெல்ல நவக்கிரகங்கள் சொல்லிய திட்டம், நேர மந்திரங்கள் சொல்ல இனி வெற்றி மட்டுமே திட்டம்.